श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु भिज्ञस्वराटे तेने ब्रह्महृदय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयः यत्रत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषुभिस्तल्लक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहोरधिका भुवि भावुकाः। எம்பெருமான் எப்படி சிருஷ்டி பண்றார் என்பதை பத்தி நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். இப்ப நாரதருக்கும் பிரம்மாவுக்கும் உண்டான சம்வாதம், பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ற அந்த விஷயத்தை தான் நாம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். சுகர் சொல்லச்சே இது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய வரும். அது சுகருக்கும் பரீட்சத்துக்கும் ஒரு உண்டான சம்வாதம் தான். அதுல சுகர் சொல்லச்சே என்ன சொன்னவர்னாக்கா, ஒரு காலத்துல நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ண விஷயத்த நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்லுவேன். அந்த மாதிரி வரைச்சே விராட் புருஷன் என்று சொல்றேன். இப்ப இந்த சிருஷ்டி பண்ண எல்லா ஜகத்து மொத்தம் எம்பெருமான் தான். இந்த பிரகிருதி மகத்து அகங்காரங்கள் என்று ஆரம்பிச்சு பிருத்வி பர்யந்தமாக பூமி பர்யந்தமாக இருக்கிற எல்லாவற்றையும் பெருமாள் தான் சிருஷ்டி பண்ணேன். இப்ப அவராலே சிருஷ்டி பண்ணப்பட்டதாக இருக்கிறதுனால எல்லாம் அவருடைய விபூதிக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன. அவருடைய விபூதின்றது அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன என்று சொல்றார். श्रीक्री विभूत्यात्मा आत्मवदद्भुतार्थम् तत्त्वं वरं रूपवतः स्वरूपम्। रूपवतः அதாவது பெருமாளுக்கு நமக்கெல்லாம் ஒரு ரூபம் வந்திருக்கு. இந்த ரூபம் கர்மகிருத்தமான ரூபம். நாம பண்ணின புண்ணியமோ பாபங்களோ அவற்றை கொண்டு நம்ம புண்ணிய பாபானுகுணமாக நல்ல பிறப்பு அல்லது கெட்ட பிறப்பு இப்படி பிறப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ரூபம் இவையெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு ஏற்பட்ட தெய்வமங்கள விக்கிரகங்கள் அவதாரங்கள்ல பெருமாள் எடுத்துட்டது எல்லாமே திருமேனிகள் எல்லாமே அவர் தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது. ஆகையால அவருக்கு நம்மள மாதிரி வரல. அது ஒரு தெரியணும். அவருடைய சோபை அவருடைய விபூதி, இங்க ஸ்ரீஹின்றது சோபையை சொல்றது, ஸ்ரீன்றது லஜ்ஜ, விபூதி நியாமிய வர்க்கம் அவரால நியமிக்கப்படுபவை, ஆத்மா புத்தி இப்படி சொல்லப்பட்டவை எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவன் பண்ணின்றது என்பதாக சொல்லி சொல்றார். அவர் இப்படி சொன்ன பிறகு இந்த அவதாரங்கள் அவதாரங்களுடைய பிரயோஜனம் இவை பற்றி சொல்லி சொல்றார். यत्रोद्यतः क्षितितलोद्धरणाय बिभ्रते क्रौडीं तनुं सकलमज्ञमयीम् अनन्तः अन्तर्महार्णवमुपागतमादिदैवतं तं दंष्ट्रयाद्रिमिव वज्रधरो ददार। எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட சக்கல பதார்த்தங்களும் விராட் புருஷன் என்று சொல்லப்படுகிற எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அவயவங்களாக திகழ்ந்தன என்பதுதான் பிரதானமான விஷயம். லோகம் பாதோ ஓ சிவிஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, இப்படி
வேத சகஸ்ரசீரே புருஷா சகசிராட்ச சகசிரபாத் என்றெல்லாம் புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த சிருஷ்டியில வந்த ஏற்பட்ட எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியில அவயவங்களாக திகழ்ந்தன. இது முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து அகம் பிரம்மா பவஹா யஜ்ஞஹா இப்படி இதுல என்ன சொல்லிருக்குன்னா, அகம்பவோ யஜ்ஞ இமே பிரதேசாக தட்சாதயோ ஏ பவதாதயச்ச ஸ்வர்லோக பாலாக ககலோக பாலாக பாலான் நிர்லோக பாலாக ஸ்தலலோக பாலாக கந்தர்வ வித்யாதர சாரணேஷாக இவா எல்லாம் பித்ருணாம் தைத்திரேந்து சொல்லி அந்நேச்சையே பிரேத பிசாச்ச பூத கூஷ்மாண்டயோத அமிர்து எத்கிஞ்ச லோகே பகவன். லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள்ல சொல்லச்சே இப்ப பிரம்மா சொல்ற நானு பவஹன ருத்ரன் விஷ்ணு யஜ்ஞஹா யஜ்ஞோவை விஷ்ணுகோன்னு சொல்லியிருக்க அப்படின்னால விஷ்ணு எல்லாமே இந்த தட்சாதி பிரஜாபதிகள் தட்ச பிரஜாபதிகள் இருக்கிற யார் யார் சொல்றமோ எல்லாருமே எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கிறவான்னு சொல்லி சொல்லிட்ட. இப்போ இதை யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க அத்வைத்திகள் சொல்ற மாதிரி இது பெருமாள் விஷ்ணுவுக்கு மாத்திரம் வசதின்னு சொல்ல முடியலையே, அவளோட சமமாக தான் சொல்லியிருக்கே என்று கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சொல்ற, விபூதி மத்தியத்திலேயே சொல்றிருக்கார், ஆனா அவர் எம்பெருமானுடைய விபூதி இல்லை. ஏன்னா இன்னொன்னு கிடையாது அவருக்கு, பாலனா பெருமாளுக்கினுடைய அவதாரங்கள்ல ஒன்னாக இருந்திருக்கிறது விஷ்ணுன்ற அவதாரம். ஜகத் சம்ரட்சணார்த்தமாகவே பெருமாளாலே எடுக்கப்பட்ட அவதாரம் அது. அப்படி ரக்ஷணார்த்தம் தான் எடுத்த அவதாரம், சிருஷ்டிக்காக பிரம்மாவாக ஆறு, சம்ஹாரத்துக்காக ருத்ரனாக ஆறுன்னு அப்படி அர்த்தம் சொல்லணுமே தவிர எல்லாரும் பிரம்மருத்ராதிகள் மாதிரி பெருமாளும் ஒண்ணுதான். அவருக்கு அதிருப்தமாக மூர்த்தி திரிமூர்த்தி சாமியம் சொல்றதுன்னு இந்த இடத்துல சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய வேதாந்த விஷயங்கள். இங்க சொல்ற எல்லாமே விராட் புருஷனுடைய விபூதியாக திகழ்கின்றன, எல்லாம் விராட் புருஷனுடைய அவயவங்களாக திகழ்கின்றன. வேதங்களாகட்டும் யஜ்ஞங்கள் யாகங்களாகட்டும் எல்லாம் விராட் புருஷனோடு தான் இருந்துருக்குன்னு சொன்னார். இது தவிர இதுக்கு மேல சில விஷயம் வரணும். பெருமாள் வந்து இப்ப சொல்ல போறது குட்டி பாகவதம், பாகவதத்தினுடைய சுருக்கம்னு சொல்லணும். இந்த பாகவதத்துல என்னென்ன சொல்ல போறையோ எந்தெந்த அவதாரங்கள் எல்லாம் பத்தி சொல்ல போறையோ அது மொத்தத்தையும் இங்க சொல்ல போறேன். அதுல வரைச்சு என்னென்னலாம் அவதாரம் பண்ணிருந்துச்சு, முதல்ல க்ஷிதிதலோத்தரணார்த்தம் பூமிய தூக்குவதற்காக, சமுதிரத்தினுள்ள பூமி போயிடுச்சு, சமுதிரத்துள்ள போயிடுச்சு, அந்த பூமியை தூக்குவதற்காக ஹிரண்யாட்ச வதம் பண்ணுவதற்காக பெருமாள் மகாவதார மகாவராக அவதாரத்தை எடுக்கிறார் என்பதை சொல்லி சொல்ற. அந்த ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் இவ ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு இவளுடைய இதுகள்லாம் அவளுடைய வம்சங்கள் அதனுடைய விஸ்தாரங்கள்லாம் பின்னாடி சொல்ல போறேன். இருந்தாலும் முதல்ல சொல்லச்சே மகாவதார அவதாரம் வராக அவதாரத்தை எடுக்கிறேர் என்று சொல்றார். ஜாத் அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னாக்க அவர் சுயஜ்ஞ அவதாரம்னு சுயஜ்ஞராக அவதாரம் பண்ணார், அப்புறம் கபிலராக அவதாரம் பண்ணார். கபிலராக அவதாரம் பண்ணச்சே கர்தம பிரஜாபதிக்கு அந்த ஜஜ்ஞேச்ச கர்தம கிருஹே த்விஜதேவஹூத்யாம் ஸ்ரீபிஹி சமம் நவபிராத்மகதிம் ஸ்வமாத்ரே, ஒவ்வொரு பெண்களோட கூட இவர் புருஷனாக ஒரு பையனாக பிறந்தறான், அவர் அவதாரம் பண்ணிறான். அவர் அவதாரம் பண்ணி அவர் கபிலர்ன்றவர் தத்துவஜர், அவர் வேதாந்தி, அவர் தான் கத்துண்ட வேதாந்தத்தை தாமறிந்த வேதாந்தத்தை தனது தாய்க்கு உபதேசம் பண்ண, அதுதான் அந்த இடத்துல விசேஷம். ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு விசேஷம். அந்த கபிலர் வந்து தன்னுடைய தாய்க்கு உபதேசம் பண்ணி அவளும் என்ன பண்ணான்னாக்க அந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த அதுக்கு பிரகாரமாக அந்த அனுசந்தானங்கள், வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம், அதன்படி நடக்கிறது வேற விஷயம்.
அந்த நடக்கிறதுன்றது அதன்படி நடக்கிறதுன்றதையும் அவ பண்ணினா இதுதான் அந்த கபிலாவதாரத்துக்கு உண்டான விசேஷம் கபிலர் என்ன கதியை அடைஞ்சாரோ அந்த கதியை அவளும் அடைஞ்சாள்னா அவளும் முக்தியை அடைந்தாள் என்பது அர்த்தம் அவ பேர் தேவஹூதின்னு பேரு இது கபிலாவதாரத்துக்கு முக்கியம் அடுத்தது தத்தாத்ரேயராக அவதாரம் பண்ணு அத்ரேரபத்யமதிகாம்சத ஆஹுது ஆஹதுஷ்டோ தத்தோமயாஹமிதி யத் பகவான் சதத்தஹ யத் பாத பங்கஜ பராக பவித்ர தேஹாத் தேஹஜோஹ கர்த்திமாபு உபயீம் யதுஹைஹயாத்யாஹ எம்பெருமான் அத்ரி மகர்ஷியினுடைய தர்மபத்னி தனக்கு அபத்தியம் தனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா நீ அதுக்காக விசாரப்படாத நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லி சொல்ற இப்ப அவர் தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணு அந்த தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணி அவருடைய திருவடிய ஆசிரயிச்ச யது கார்த்தவீரியா அர்ஜுனன் போன்றவர்கள்லாம் அஷ்டைஸ்வரியத்தை பெற்று முக்தியையும் அடைந்தார்கள் என்பது அஷ்டைஸ்வரியன்றது அனிமா கரிமா லக்கிமா அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் அஷ்டைஸ்வரியம் ரொம்ப அணுவ சின்னதா ஆகணும்னா சின்னதா ஆயிடுவோம் நம்மள யாராலையுமே தூக்க முடியாத இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுமோன்னா யாராலையுமே தூக்க முடியாது ரொம்ப லேஸ் ஆகணும்னா லேஸ் ஆயிடுறது இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ இதெல்லாம் சொல்றது இப்படிப்பட்ட எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைந்து அதுக்கும் மேல அவ பெற்றது என்னன்னு கேட்டோம்னா முக்தியையும் அடைந்தார்கள் அப்படின்னா தத்தம் தபோ விவித லோக சிசிரிக்ஷயா மாதவ் சனாத் சுத சனாத் சுதபசா சச்சது சனோ பூத் பிரம்மா என்ன பண்ண பிரம்மாவை பெருமாள் சிருஷ்டி பண்ணு சிருஷ்டி பண்ணிட்டு நான் எப்படி எல்லாம் பிரஜைகளை நான் சிருஷ்டி பண்ண நீ சிருஷ்டி பண்ண லோக சிருஷ்டி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்காக நான் என்ன பண்ணேன்னாக்க நான் மறுபடியும் ஒரு பெரிய தபஸ் பண்ணேன் எப்படி சிருஷ்டி பண்றதுன்றது அந்த சமயத்துல பிரம்மாவனிடத்துல இருந்து நாலு பேர் பிறந்தர்களாம் சனத்குமாரர் சனகர் சனந்தனர் சனாதனர் என்று இவ எல்லாமே பறக்கச்சேயே பெரிய பிரம்மஜ்ஞாளாக இருந்தா இது அவளுக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயம் சதுசனகான நான்கு சனகா இவா வந்து சதுசனகான்னு சொல்லி சொல்ற இப்படி இவரெல்லாம் பிறந்த பிறகு அடுத்தது சுதபசம் தர்மஸ்ய தட்ச துஹிதர் யஜனிஷ்ட மூர்த்தியாம் நாராயணோ நர இது சுதப பிரபாவ தட்ச பிரஜாபதியினிடத்திலிருந்து நரன் நாராயணன் என்பதாக இருவர் பிறந்த அந்த நரநாராயணால் தான் பதரிகாசிரமத்தில் இருந்துட்டு தபஸ் பண்றவர் அதப்படியும் திருஷ்டாத்மனோ பகவதோ நியமாவலோபம் தேவ்யஸ்வனங்க பிரதனா கடித்தும் நசேகு இப்படி நரநாராயணாக தட்ச பிரஜாபதியிலிருந்து அவதாரம் பண்ணின பிற்பாடு இந்த அவளுடைய மகிமைன்றது அசாதாரணம் இப்படி ருத்ரன் முதலிய எல்லாருடையுமே காமன ருத்ரன் ஜெயிச்சேர்னு பேரு அவளுடைய மனசை கூட பொசுக்க கூடியதானவராக இருந்திருக்கிறவர் அவர் அப்பேற்பட்ட மகானவர் நரநாராயணனுடைய சித்தத்தை யாருமே யாராலையுமே ஒன்றும் பண்ணவே முடியாது அவர்கள்லாம் வந்து மகர்ஷி துல்லியராக இருந்து லோகோபகாரமாக அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணவராக எழுந்தருளியிருந்தார் என்று சொல்றார் அடுத்த விஷயம் இப்ப த்ருவனுடைய சரித்திரத்தை பத்தி சொல்றேன் அவர் காமன் தகந்தி கிருத்துனோ நனு ரோஷ திருஷ்டியா ரோஷம் தகந்தம் அபிதே ந தகந்தியசியம் சோயம் யதந்தரமலம் நிவிஷன் பிபேதி காம கதன் புரஸ்யமானஸ்ரதேய வித்தா சபத்னியுதித பத்னிபிரந்தி ராஜ்யோ பாலோபி சன் உபகத தபசே வனானி தஸ்மா அதா த்ருவகதிம் கிருணதே பிரசன்னா திவ்யாசுவந்தி முனையா எதுபரி யதஸ்தாதே இதுக்கப்புறமா பெருமாளுடைய அவதாரத்துல வரச்சு த்ருவன் சின்ன குழந்தை
தன்னுடைய மாற்றான் தான். அப்பாவுக்கு இரண்டு மனைவி, அந்த இரண்டு மனைவியில தன்னுடைய அம்மா தவிர இன்னொருத்தையும் இருக்காள் இல்லையோ. மாற்றான் தாயினுடைய குழந்தைய தன்னுடைய தகப்பனார் ரொம்ப லாலனம் பண்றார். தான் அப்பா மடியில உட்காந்துக்க முடியாத ஒரு சன்னிவேசம் வருது. அந்த சன்னிவேசத்துல தனக்கும் அப்பா மடியில உட்காந்துக்கணும்ன்ற ஒரு ஆசை. சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட, மூணு நாலு வயசு குழந்தையா இருந்தா கூட, அந்த குழந்தை பெரிய தபஸ் பண்ற, அந்த பெரிய தபஸ் பண்ணினதுனால துருவனுக்கு, அவன் துருவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே பெருமாள் அவதாரம் பண்றே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெருமாளுடைய அவதாரத்துல வரச்சு. அதே மாதிரி வேணன்னு ஒருத்தன் இருந்தான், வேணனுக்கு வரைச்சு அவனுடைய குமாரன், அவனுக்கு மகா தர்மிஷ்டம், அவருக்கு உபதேசம் பண்றதுக்காகவே பெருமாள் யத்வே நமுத்பதகதம் திஜவாக்கிய வஜ்ர விப்ளுஷ்ட பௌருஷ பகம் நிறையே பதம் தம் த்ராத்வார்த்திதோ ஜகதி புத்திர பதஞ்சலேபே துக்தா வசூனி வசுதா சகலானி ஏன. அதாவது கெட்ட வழியில சென்ற தகப்பனாருக்கு நல்ல கதி ஏற்படணும்னு பையன் பிரார்த்திக்கிறான். அந்த காப்பாத்திரத்துக்காகவே பிறந்தவன், அந்த புத்திரன்ற பேரை அன்வர்த்தமாக பண்றது. பும் நாம நரக்கம், புன்றது ஒரு நரக்கம், அந்த நரக்க புத்திரன்னாக்க என்ன பேரு, புத்திரன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். புத்திரன்னா பையன் நாம அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம், பையன் அர்த்தம் இல்ல. தகப்பனாருக்கு புன் என்கிற சொல்லக்கூடிய ஒரு நரக்கம் இருக்கு, எத்தனையோ நரக்கங்கள்ல அது ஒரு நரக்கம். அந்த நரக்கம் அடையாத இருக்கும்படியாக தகப்பனார காப்பாத்துபவன் புத்திரஹா, அவன் தான் புத்திரன்னு பேரு. அவர் அந்த வேணனுக்கு அவன் பண்ண தப்புனால நரக்கம் ஏற்பட்டுது, அந்த நரக்கத்துக்கு போகாதபடியாக பண்ண அவனுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அந்த விஷயங்களும் இதுக்கப்புறமா பாகவத்துல சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. நாபின்றவருக்கு சுதேவின்ற புத்திரனாக ரிஷபராக அவதரிச்ச, இதுவும் பெரிய விஷயம். பெருமாளுடைய அவதாரங்கள்ல வரைச்சு இதெல்லாம் சிலதெல்லாம் பிரத்யட்சமாக நாம தெரிகிற பத்து அவதாரங்கள் வேற. இந்த பாகவதத்துல சொல்ற விஷயங்கள்னு வரைச்சு ரிஷபதேவருடைய சரித்திரத்தை சொல்ற. ரிஷபதேவர் வந்து புலன்களெல்லாம் அடக்கி, இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி அவர் சொரூபத்துல நிலைச்சவராக இருந்தவர். அவர் எல்லாத்துலயும் சமதிருஷ்டியோக இருந்தார். அதனால பரமஹம்சனாக அந்த நிலையை, யோகிகள்லாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில இருக்கக்கூடியவராக இருந்தவர் அவர். அப்படி அது ரிஷபதேவருடைய யஜ்ஞபுருஷனா, அதுக்கப்புறமும் யஜ்ஞபுருஷனாக அவதாரம் பண்ண. இப்படி பெருமாளுடைய அவதாரங்கள்ல யுகத்துல முடிவிலே வரப்பு வைவசத மனுல அதுல வரைச்சு பூமிக்கு ஆசிரியமாக இருக்கிறபடினால ஜீவ சமூகங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருந்துட்டு மத்சியமாக அவதாரம் பண்றேர். இப்படி பிரம்மாவனுடைய வாக்குலேருந்து வேத ரூபமான மார்க்கங்களை அது இருந்தது. அந்த மகாபிரளய காலத்துல சந்தோஷமாக வேதத்தோட விளையாடிந்த பெருமாள் என்று சொன்னார். அதுக்கப்புறமா தேவர்கள் அசுரர்கள் இவ எல்லாருமா சேர்ந்து அமிர்தத்தை கடையணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அவளுடைய அவளுக்காகவே பெருமாள் கூர்மமாக அவதாரம் பண்றேன். இப்படி பெருமாளுடைய அவதாரங்கள்ல வரிசைய சொல்லுகின்றேன். அதுல வரைச்சு அமிர்த மதனம் பண்ணச்சு, மந்திரமலையை போட்டு வாசுக்கிய கொண்டு அமிர்த மதனம் பண்றா, அமிர்தத்தை கடையிறா. கடையச்சு மந்திரமலை கீழே போயிடுது, கீழே போனா நிக்க மாட்டேன்றது. எப்படி அமிர்தத்தை கடையிறதுன்னா, பெருமாள் தானே கூர்ம ரூபியா, கூர்ம ரூபியா ஆனாலும் ரெண்டு பக்கத்துலயும் கடையச்சு இவாளால ஒண்ணும் முடியல, சிராந்தாளா போயிட்டா, ரொம்ப ஒண்ணுமே முடியாத சன்னிவேசம் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் பக்கத்துலயும் பெருமாளே இருந்துட்டு கடைஞ்சு, அதே சமயத்துல மேல இருந்து அமுக்கிக்கணும், அதுவும் பெருமாளே பண்ணு. இப்படி அமிர்த மதன கதைய அத விஸ்தாரமாக இந்த பாகவதத்துல சொல்ல போறேன்றத சொல்ற. இப்படி அடுத்தது இந்த கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சத்துல வரச்சே மடுவுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற எத்தனையோ முதல்ல வந்து காலை பிடிச்சு விடுறது கஜேந்திரனை,
அந்த கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றேன். இது கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றேரா இல்ல முதலைய சம்ஹாரம் பண்றதுக்காக அவதாரம் பண்றேரான்னாக்க, பெருமாளுடைய அவதாரம்ன்றது சிஷ்ட பரிபாலனத்துக்காக தான், சிஷ்டர்களை ரட்சிப்பதற்காக, தன்னுடைய அடியார்களை ரட்சிப்பதற்காக தான் பெருமாளுடைய அவதாரம். அதுக்கு தடங்களாக இருக்கிற துஷ்டர்களை அந்த இடத்துல வரச்சே சம்ஹாரம் பண்றே. நக்ரேண நக் சக்ரேண நக்ரமதனம் வினிபாட்டிய தஸ்மாத் ஹஸ்தே பிரகிருஹ்ய பகவான் கிருபயோஜஹாரம் ஜாயன் குணைஹி அவரஜோப்பியதிதே சுதானாம் லோகான் விசக்கிரம இமான் யததாதியஜ்ஞஹாம் ஸ்மாம் வாமனேன ஜகிருஹே த்ரிபதச்சலேன யாச்சாமிருதே பதி சரன் பிரபு பினபால்யஹ. இப்போ அதுக்கு அடுத்த விஷயம், பெருமாளுடைய அவதாரத்துல வரச்சே வாமனாவதாரம் எடுக்கிறேன், நரசிம்மாவதாரம் எடுக்கிறேன். வாமனாவதாரத்துல இருந்து பலி சக்கரவர்த்தி இடத்துல இறந்து பிச்சை எடுத்து மூணு லோகத்தையும் பெறுகிறார். அந்த மூணு லோகத்தையும் பிச்சை எடுத்து பெறுவதற்கு காரணம் என்னன்னாக்க, இவர் பிச்சை எடுத்து பூமி போகணுன்றதுக்காக பண்ணல, எல்லா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் தன்னுடைய திருமேனி சம்பந்தத்தை ஏற்படுத்தணும், எல்லாரும் தன்னுடைய விபூதிகள் தான், எல்லாருக்கும் தன் திருவடியினால ஒரு அடையாளம் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணே. நார்த்தோ பலேஹே அயம் ஒரு கிரம பாத சௌசமாபகா சிகாதிருதவதஹா விபுதாதிபத்ய யோவை பிரதிஸ்ருத மிருதே நசிகீர்ஷதன்யதே ஆத்மா நமங்க சிரசா ஹரயே பிமேனே. நாரதா இன்னொரு விஷயம் சொல்றேன், பெருமாள் ஹம்சரூபியாக அவதாரம் பண்ணு, உமது பக்தியினால சந்தோஷப்படுந்து அவளுக்கு அனாயாசமாக யாரெல்லாம் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்காக பெருமாள் ஹம்சமாக அவதாரம் பண்ணேர். அந்தந்த மன்வந்தரங்கள்ல மனுவம்ச பாலகனாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணேர், தன்வந்தரியாக அவதாரம் பண்ணேர். அதுக்கப்புறமா பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இப்படி எத்தனையோ பூமியினுடைய பாரத்தை போக்கடுவதற்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணு. பூமேஸ்வரேதரவரூத விமர்தினாயாஹ க்ளேஷம் வியாய க்ளேஷம் க்ளேஷம் வியாய கலயா சித கிருஷ்ண கேசஹ ஜாதஹ கரிஷ்யதி ஜனான் உபலக்ஷ்ய மார்கஹ கர்மாணி சாத்ம மஹிமோபநிபந்தனானி. இப்படி ஜீவன்கள், அதுக்கப்புறமா கல்கியாகவும் அவதாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஜீவனுக்கெல்லாம் சம்ரட்சணமார்த்தமாக பெருமாள் பலவிதமான அவதாரங்களை எடுத்த, பெருமாளுடைய அவதாரங்களுடைய மகிமையை யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சமஸ்தமான பலமும் ஏற்படும். இதுதான் பாகவதம் என்று சொல்றது. ஆகையால நாந்தம் விதாம் மிகமமையும் எம்பெருமானுடைய அவதார விசேஷங்களோ இதுதான், இது மாத்திரம்தான் அவதாரம் நினைச்சுக்க கூடாது. இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் எல்லாமும் பெருமாள் எடுத்துக்கிறார். நாந்தம் விதாம் அகம் அமி முனையகான் அக்ரஜாஸ்தே மாயாபலசிய புருஷஸ்ய குதோபரேகே. என்னாலையும் சொல்ல முடியாது, இங்க இருக்கிற மகர்ஷிகளாலையும் சொல்ல முடியாது, உனக்கு முன்ன இருந்தவாளாலையும் சொல்ல முடியாது. ஆனா காயன் குணான் தசசதான் ஆதிதேவா சேஷா அதுநாபி சமவசதி நாசிய பாரம். இப்படி இன்னிய வரைக்கிலும் ஆதிசேஷன் முதற்கொண்டு பகவானுடைய குணங்களை சொன்ன ஆரம்பிச்சு, ஏதோ ஒரு நாள்ல சொல்லலாம், எத்தனையோ நாள்ல சொல்லலாம்னு சொல்லியிருந்தா கூட, இன்னி வரைக்கிலும் சொல்லி பகவானுடைய குணங்கள் எவ்வளவுதான்னு சொல்லி முடிச்சவர்கள் அல்ல. இப்படி எல்லாவற்றையும் கடந்ததாக இருந்திருக்கு. இப்படி இதனால எம்பெருமான் எல்லாருடைய லோகக்ஷேமார்த்தமாக எல்லாருக்கும் நல்லது ஏற்படணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்படி அவதாரங்கள்லாம் பல எடுத்துங்களார் எம்பெருமான். இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரகோயம் விபூதி நாம் தொமேத த்விபலி குரு. இதுக்குதான் பாகவதம்னு பேர். பகவானுடைய லீலார்த்தமான பண்ணின அவதார விஷயமாக சொல்லப்படும் போது
நான் சுருக்கமா சொல்லிட்டேன், இதை நீ விஸ்தாரமாக சொல்லு என்று பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்றேன். யதாஹரம் பகவதி நிருணாம் பக்தி, இதை சொல்லி என்னத்துக்கு போத போக்கின் இருக்கணும், பாகவத கதையை சொல்லணுமா அவசியமா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு. நீ விசாரமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பாகவதத்தை கேட்டு ஜனங்களுக்கு அவளுக்கு பெருமாளிடத்துல பக்தி ஏற்படுறது, எப்படி சித்திக்கமோ அப்படி பெருமாளுடைய கதைகளை விஸ்தாரமாக சொல்லு, அவதார விசேஷங்களை, அவதாரத்துல அவர் பண்ணின உபகாரங்களை நீ விசேஷமாக சொல்லு. சர்வாத்மன் அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணயா, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கிறவர், ஈஸ்வரனாக இருந்துருக்கிறவர் அந்த எமரவான் தான், லோகத்துக்கு மொத்தத்துக்கும் அதி அவதாரம் அவர் தான், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்துருக்கிறவர். மாயாம் வர்ணயதோ முஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோததா ஸ்ருண்வத ஸ்ரத்தயா நித்யம் மாயையாத்மான குஹ்யதி. இப்படி அவதாரத்தை பத்தி மாயாம் வர்ணயதா, பெருமாளுடைய மாயையை, இங்க மாய மாயன்னு சொன்னா அத்வைத்தத்தை கொண்டு வரக்கூடாது, மாய என்று சொன்னா பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால எடுக்கக்கூடிய அவதார விசேஷங்கள். மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம், அதே மாதிரி சங்கல்பம்னு ஒரு அர்த்தம். இந்த சங்கல்பத்தினால பெருமாள் ஆச்சரியமான பல அவதாரங்களை எடுக்கிறேன், அந்த அவதாரங்கள் எல்லாம் பத்தி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கெல்லாம், அவ மொத்த பேருக்கும் மாயாம் வர்ணயதோ முஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோததா ஸ்ருண்வதா ஸ்ரத்தயா நித்யம் மாயையாத்மான முஹ்யதி. இதை யார் சொல்றாளோ அதை கேட்கிறாளோ ஸ்ரத்தைய, அதுலயும் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சொல்ல செய்யும் பக்தியோட சொல்லணும், கேட்க செய்யும் ஸ்ரத்தையோட கேட்கணும். இப்படி ஸ்ரத்தையா நித்யம் இவா சொல்றவாளாக இருந்திருக்கிறது. மாயையா ஆத்மா நமுஹ்யதி, இந்த பிரகிருதியில போய் இந்த ஆத்மா மோகத்தை அடைவதில்லை என்பதாக அர்த்தம். ஏஷாம் ச ஏஷ பகவானு தயையேதே அனந்தா சர்வாத்மனா ஸ்ரித பதா எதி நிர்வளிக்கம் தே துஸ்தரா மதி தரந்தி ச தேவமாயாம் நைஷாம் மமாஹமிதி தீஹி சசுருகாலபக்ஷே. யாரெல்லாம் இந்த எம்பெருமானுடைய பகவன் லீலைய, இது பாகவதம் என்று சொல்லப்படுகிற இந்த பகவன் லீலா கதைய கேட்கிறார்களோ அவளுக்கு அகம் மமா என்கிற எண்ணம் ஏற்படாது என்று சொல்ற. அகம் மமா என்கிற எண்ணம் ஏற்படாதுன்னா என்ன அர்த்தம், அகம்னாக்க நான்னு சொல்றது, மமான்றது என்னுடையது, மமாகம் இது தீஹி நான் எனக்கு உரித்தேன் என்கிற எண்ணம், இப்படிப்பட்ட எண்ணம்லாம் புரியாது. ஏன்னா எல்லாமே இந்த வஸ்துக்கள் எல்லாமே ஈஸ்வரனுடைய விபூதி, சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே ஈஸ்வரனை சார்ந்தவை, ஈஸ்வரனை சார்ந்தவையாக இருந்துருக்கிற இந்த வஸ்துக்கள்ல போய் நம்முள்ள இதுன்றது எண்ணம் நமக்கு வரக்கூடாது இல்லையோ. இப்ப இந்த வெண்ணம், இந்த எண்ணம் எப்ப நமக்கு வராதுன்னாக்க, உண்மையினுடைய நிலையை தெரிஞ்சுட்டோமானாக்கா நம்மளுடைய இதுன்ற எண்ணம் நமக்கு வராது. உண்மையின் நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்பெருமானுடைய ஒரு விபூதி, எம்பெருமானுடைய ஸ்வரூபம், இதை நாம் தெரிஞ்சுட்டோமானாக்க நமக்கு வராது. ஆகையாலதான் ஏஷாம் சகேஷ பகவான் தயையேத், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க இதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால ஆசிரித பதகம், எம்பெருமானுடைய திருவடிய அடைஞ்சு அவனையே நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அகம் மம, அகம் மம மமாகம், எனக்கு நான் உரித்தன், நான் என்னுடையது இப்படின்ற எண்ணெல்லாம் வரவே வராது. அதாவது சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் இதெல்லாம் நீங்கி எப்பவுமே பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்போம். அதுக்காக தான் சொல்றேன் நானு, இந்த மா இது இந்த அகம் மமான்னு வரதெல்லாம் இந்த மாயினால வருது, பிரகிருதி சம்பந்தத்தினால வருது. அதனாலதான் நான் சொல்றேன் பகவான் விஸ்வபாவனா சமாசன ஹரே நான் அந்நாத்தே.
இது சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் எம்பெருமானுடைய கதைகளை சொல்றதுன்றது அதை அறிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இதம் பாகவதம் இப்ப சொல்லப்படுறது இருக்கு, இதுதான் பாகவதன் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரகோயம் விபூதினாம் தோன்மே தத்விபுரு. நான் இதுதான் வந்து பாகவதம்ன்றது சங்கிரகம், இது எம்பெருமானுடைய விபூதியினுடைய சுருக்கம், இத விபுலமாக பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தை அடையும்படியாக பண்ணுன்னு இந்த இடத்துல பிரம்மா உபதேசம் பண்றார் நாரதருக்கு. அந்த உபதேசத்தை இந்த இடத்துல சொல்றி சொல்றார். நாம்ளும் இன்னைய தினத்துல பாகவத சுருக்கத்தை கேட்டிருக்கோம். பாகவதத்துல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள் 10 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் சொல்லிட்டார். 11வது அத்தியாயம் 12வது அத்தியாயங்கள்லாம் 11வது அத்தியாயத்துல முக்கியமா உத்தவருக்கும் பெருமாளுக்கும் ஏற்படுற சம்வாதம், அந்த சம்வாதத்துல வரைச்சு விஸ்தாரமாக யோகத்தை பத்தி இதெல்லாம் வந்து விசேஷமா சொல்லி சொல்றார். பக்தி யோகம் என்ன, கர்மயோகம் என்ன, கீதை எப்படியோ அந்த கீதையே அப்படியே உபதேசம் பண்றேன் உத்தவ கீதைன்னு சொல்லி சொல்றது. இப்படி உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவதார சமாப்தி வரைக்கும் கிருஷ்ணாவதார சமாப்தி வரைக்கும் சொல்லிட்டு 12வதுல வரைச்சு பிற்பாடு என்னென்ன நடக்க போறதுன்றதையும் சேர்த்து சொல்றார். இதுதான் பாகவதத்துல சொன்ன விஷயங்கள். அந்த விஷயங்களுக்கு இப்ப ஒரு சினாப்சிஸ் மாதிரி பாகவத சுருக்கத்தை முதல்ல நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்றார், நீர் மேற்பண்டு வியாசருக்கு உபதேசம் பண்ணி வியாசர் சுக்கருக்கு சொல்லி இப்படி இதை விஸ்தாரமாக நீங்க ஆக்குங்கோ, அப்படி ஆக்கி எல்லாரும் க்ஷேமத்தை அடையும்படியாக பண்ணணும், எல்லாருடைய க்ஷேமத்துக்கும் மூலமாக இருக்கிறது பாகவதம் என்பதை இந்த அத்தியாயத்தினால தெரிகிறது. நாமளும் அந்த எம்பெருமானுடைய லீலைகளை அவதார ரூபத்துல அவர் செய்த பல விசேஷங்களை நாம தெரிஞ்சுண்டு மோட்சாந்தமான பலங்களை பெற வேணும் என்று அவன் திருவடிகளில் நாம பிரார்த்திப்போம். அவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அடையன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.